கள விவசன கட்டும் அமைச்சாங்கன்னா மனத்தப்பல் சிறிய விக்கம் பிரம வந்து பிரம்ம எப்படி இருக்குது இந்த வாரம் எபிசோடு இப்படி பார்ப்பதும் பார்ப்போம் பிரமோ என்ன கட்டுறாங்கன்னா தொலைசி சொல்கிறாங்க என் மாமா என் வீடு தேடி வந்து நீதான் வா வேணும் நீ இல்லாமல் என்ன வாழ முடியாது வாழ் சொல்லி கூப்பிட்டார் அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் உள் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதையும் மீண்டு வந்துட்டார் அது காரணமே என் கழுத்தில் இருக்கிற தாலிதான்னு என் சாமியே கண்ணோட வந்து சொல்லிடுச்சு இன்னும் எது எப்படினு தான் சரி என் மாமா நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என் மாமாவுக்கு நந்தினிக்கு நடக்க கல்யாணத்தை பொண்ணு உதவியோட எப்பயாவது தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இந்த வாரம் நந்தினிக்கும் ராஜ பண்ணி கல்யாணம் நடக்கிறக்கா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க ஆஹ் தலைசி பொண்ணி அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையை செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்க இதை கோமதி எப்படியா தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்ப கோமதி வந்து அவங்க திட்டத்தை முறியடிக்கிறக்கா பல வேலைகள் பார்ப்பாங்க எதை எப்படியோ ராஜபாண்டிக்கு நந்தினிக்கு கல்யாணம் முடியாது ராஜபாண்டி தொடசியில் சேர்வாங்க நான் நினைக்கிறேன் நான் நேச்சமாக நீங்களும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொஞ்ச நாள் சின்ரரசை காட்டவே இல்லை அவரை ஆள் சேஞ்ச் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை தெரியல இந்த வாரஸ்ஸ கூட காட்ட வாய்ப்பு இருக்குது கல்யாணம் நடக்கிற டைம் கரெக்டாக அவர் என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அவரை தடுத்து நிறுத்துற மாதிரி கொண்டு போகலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ